அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். எவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 71. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறான் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ் மார்க்கத்துடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ, மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் கொடுத்திருக்கிறானோ, அவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டான் என்பதுதான். இதிலிருந்து நாம் மற்ற உலக வளங்கள் கிடைக்கவில்லை, அல்லாஹ் நம் மீது இறக்கப்படவில்லை, அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடவில்லை, நம்மை அல்லாஹ் ஏழ்மையில் வைத்து சிரமப்படுத்துகிறான் என்றெல்லாம் அங்கலாய்த்து புலம்புவதை விட்டுவிட்டு, யாருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ, அதாவது மார்க்க ரீதியான ஞானமும் விளக்கமும் கிடைத்திருக்கிறதோ, அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மற்ற நிறைவேறாத உலக தேவைகளை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையின் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அவை கிடைக்காதது தனக்குரிய துர்பாக்கியம், நட்டம், அல்லாஹ் தன்னை நேசிக்காததற்கு அடையாளம் என்றெல்லாம் புலம்புவது தேவையற்றது என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.